அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு வசிய முறையை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வெறும் ஒரே ஒரு இலையை வைத்துக்கொண்டு நாம விரும்பிய நபரை வசியம் செய்வது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வசியம் செய்வதற்கு நமக்கு தேவையான இலை என்ன இலை அப்படின்னா, டிஸ்பிளேல பார்த்தவொடனே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அரச இலை தான். இந்த அரச இலையில பாத்தீங்க அப்படின்னா பலவிதமான கடவுள்கள் குடிக்கொண்டு இருக்கிறாங்க. அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன், குரு இந்த 4 தெய்வங்களும் மேலும் விநாயகரும் இந்த இலையில குடிக்கொண்டுள்ளதாக அவர்களுக்கு உகந்த இலையாக இது பார்க்கப்படுது. இந்த இலையை வைத்து நாம விரும்பியவரை எப்படி வசியம் செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த இலையோட சேர்த்து நமக்கு இன்னொரு பொருளும் தேவைப்படுது. அது என்ன அப்படின்னா லவங்கம். இந்த லவங்கத்துல பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி குடிக்கொண்டுள்ளதாக ஐதீகம் இருக்குது. இப்போ சனிக்கிழமை இரவு 12 மணிக்கு இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அரச மர இலையை எடுத்துக்கோங்க, நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த இலைக்கு நடுவுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பு எடுத்து நீங்க விரும்பிய நபருடைய பெயரை அந்த கிராம்பு கிட்ட போயிட்டு சொல்லுங்க. அவங்களுடைய பேரை 3 வாட்டி சொல்லிட்டு அந்த இலைக்கு நடுவுல வைங்க. அதே மாதிரி இன்னொரு கிராம்பு எடுங்க, அவங்களுடைய பேரை 3 முறை சொல்லுங்க, மறுபடியும் எடுத்து வைங்க. மறுபடியும் இன்னொரு கிராம்பு எடுங்க, 3 முறை பெயரை சொல்லுங்க, நடுவில் எடுத்து வைங்க. இப்ப அந்த இலையை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மடிச்சுக்கணும். மடிச்சு ஒரு நூலால நீங்க கட்டிக்கணும். கட்டி ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் எடுத்து அந்த கிளாஸ் அளவுக்கு தண்ணீர்ல அந்த இலையை நீங்க போட்டுடணும். போட்டுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் நமோ மகா யக்ஷனி இன்னாருடைய மகள் இன்னார் மே வசியம் குரு குரு சுவாகா. இதுதான் அந்த மந்திரம். இப்போ இன்னாருடைய மகள் இன்னார் அப்படின்னா இவங்களுடைய பொண்ணு, அந்த பொண்ணோட பேரு அப்படின்னு சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா பொண்ணோட பேர் வந்து ஆர்த்தி, அப்பாவோட பேர் வந்து ராஜேஷ் அப்படின்னா ஓம் நமோ மகா யக்ஷினி ராஜேஷுடைய மகள் ஆர்த்தி மே வைஷ்யம் குரு குரு சுவாகா அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா 551 தடவை சொல்லணும். 551 தடவை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த கிளாஸ் மேல ஒரு தட்டு போட்டு மூடி தூங்கிடுங்க. மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாஸ்ல இருந்து அந்த இலையை எடுத்து அந்த தண்ணீரை நீங்க குடிச்சு விட்டு அந்த இலையை எடுத்துட்டு போயிட்டு எந்த மரத்துல இருந்து நீங்க இந்த இலையை பறிச்சுட்டு வந்தீங்களோ அந்த மரத்துக்கு அடியில ஒரு சின்ன பள்ளத்தை தோண்டி அந்த இடத்துல இந்த இலையை புதைச்சிட்டு வந்துடணும். இப்படி பண்ணீங்க அப்படின்னாலே போதும், வெறும் ஒரே நாள்ல நீங்க விரும்பிய நபரை உங்களால வசியம் செய்ய முடியும். ரொம்பவே சிம்பிளான மெத்தடு, எல்லாராலையுமே செய்யக்கூடிய மெத்தடு, ₹1 கூட உங்களுக்கு செலவு இல்லாத மெத்தடு. அதனால இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.